தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சீனிவாசன். வணக்கம் தம்பி. இப்ப கவனச்சிதறலுக்கு இடம் தர வேண்டாம், அதாவது சனாதன விவகாரம் நாடு தழுவிய அளவுல பெரிய அளவு விவாத பொருளா உருவாகியிருக்கக்கூடிய நிலையில பாஜகவின் ஊழலை நாம் அதிகம் பேச வேண்டும், சனாதன விவகாரத்துல நம்ம திசை திருப்பும் அரசியல்ல ஆட்பட்டு விடக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இது நான் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் கொடுத்த அறிவுரை என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த அறிவுரையை அவர் இந்த மாதிரி உளர்றதுக்கு முன்னால கொடுத்திருக்கலாம். அவர் தான் இந்த சர்ச்சையை கிளப்பியதே உதயநிதி ஸ்டாலின் தான். அதற்கு அப்புறமும் கூட அவர், நான் இதை பின்வாங்க மாட்டேன், அதே கருத்தை திரும்ப சொல்லுவேன், எல்லா மதமும் தான் சனாதனம்னு மேலும் மேலும் அதை குழப்பமடைய வைத்தது உதயநிதி தான். அதனால இந்த அறிவுரையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன் மகன் உதயநிதிக்கு சொல்லியதாகத்தான் நான் எடுத்துக்கொள்வேன். அதை கடந்து பாஜக தலைவர்கள் இதை அதிகமா முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்ப பாஜக மூத்த தலைவர் அமித்ஷால தொடங்கி நேற்றைக்கு வரைக்கும் வெளியான காணொலியில மத்திய அமைச்சர் நாக்கை வெட்டுவோம் கண்ணை பிடுங்குவோம்ன்ற அளவுக்கு ரொம்ப கொதிப்பா பேசுறாங்கல்ல. அப்ப சனாதன விவகாரத்தை ஒரு தேசிய அளவுல விவாத பொருளா பாஜக தான் மாத்துதா, அதை மடைமாற்றும் அரசியல் செய்கிறதா, அந்த பார்வை இந்த பக்கம் இருந்து வருது இல்ல? தளபதி படத்துல மம்முட்டி பேசின ஒரு வசனம் ரொம்ப பிரபலமா இருக்கும், அவரை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு. அது மாதிரிதாங்க இது. நீங்க ஒரு ஒரு வினை ஆற்றுனீங்கன்னா அப்புறம் எதிர்வினை தோன்றத்தனங்க செய்யும். யாரு எதுவுமே பேசாம உடனடியாக உதயநிதிக்கு எதிராக நாடு முழுக்க இப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பியதா? இல்ல இல்ல, உதயநிதி பேசினதுனால வந்தவன. அப்ப எதிர்வினை ஆற்றத்தானே செய்வாங்க. அதுவும் தவறான ஒரு விஷயத்தை எடுத்து கையாள்றீங்க. ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் என்பது ரொம்ப ஸ்ட்ராங். அது ஒரு கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மதங்களை ஒழிக்கிறதுக்கா, சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கா நீங்க வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கிறீங்க 5 வருஷம். இதெல்லாம் அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி கேள்வி கேட்டா நான் எல்லா மதத்தையும் தான் சொன்னேன்னு சொல்றீங்க. அப்ப இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் சனாதனம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதை அவர்களே கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, அந்த மதத்தை சார்ந்த சகோதரர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. நாங்க என்ன சனாதனம் தானே எதிர்கேள்வி வைப்பாங்க? அப்ப குழப்பம் விளைவித்தது நீங்க தான், அதை நீங்க தான் சரி செய்ய வேண்டும். நீங்கள் சரியாயிட்டா எல்லாம் சரியாயிரும். நீங்க உங்களை நிறுத்த சொல்லுங்க, நாங்க நிறுத்திக்கிறோங்கிறதா இன்னைக்கு நாடு முழுக்க பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நிறுத்த சொல்லுங்க. அதைத்தான் நீங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா வலியுறுத்தி இருக்கிறார், அறிவுறுத்தி இருக்கிறார். நான் அவரை பாராட்டுறேன். இதை ஒரு 10 நாளைக்கு முன்னால செஞ்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. நன்றி திரு ராமசீனிவாசன், நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து